رمضان كريم كريم كريم، شهر عظيم عظيم عظيم. رمضان كريم كريم كريم، شهر عظيم عظيم عظيم. قم للعبادة تلقى السعادة. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அல்லாஹுடைய ரஹமத் என்ற தலையங்கத்தில் இந்த உரை இடம்பெறுகிறது. கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான சிறப்பான கண்ணியமான இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை பெறக்கூடிய, அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய அருளும் கருணையும் கிருபையும் சொல்லி முடிக்க முடியாது. அவன் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அர்ஹமுர் ராஹிமீன், கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று சொல்லுவதை குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்கலாம். கருணையாளன், கிருபையாளன், அவனுடைய கருணைக்கு அளவே இல்லை. ரஹமத் என்ற, கிருபை என்ற அந்த ரஹமத்தை 100 100ஆக படைத்து அதில் 99ஐ தன்வசம் வைத்து கொண்டு 1% மட்டும்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படியென்றால் நாம் புரிந்து கொள்ள முடியும், 99% ரஹமத்தை அல்லாஹ் கைவசம் வைத்திருப்பான் என்றால் எந்த அளவிற்கு இந்த அடியார்கள் மீது கருணையாளன் கிருபையாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அவன் கிருபையாளன், ரஹமத்துக்குரியவன், அருளாளன் என்பதனால்தான் நான் தான் ரப்பு, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று தனக்கு நிகராக சொன்ன ஃபிரௌனுக்கு கூட அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருந்தான் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவனுடைய கிருபையினுடைய வெளிப்பாடுதான். இதுபோல வரலாற்றிலே ஆணவம் பிடித்தவர்கள், பிடிவாதம் பிடித்தவர்கள், இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக நாம் வாழ்ந்துடுவோம் என்று எண்ணியவர்களுக்கெல்லாம் அல்லாஹுடைய சொல்லுக்கு செயலுக்கு, அல்லாஹ் காட்டி தந்த வழிக்கு மாற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கிருபை செய்திருக்கிறான், உணவளித்திருக்கிறான், வாழ வைத்திருக்கான் என்பதை பார்க்கும் பொழுது அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஷைத்தான் அல்லாஹிற்கு மாறு செய்தான், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், இருந்தாலும் கூட அல்லாஹ் அவனை வாழ வைத்தான், அவனுக்கு ரிசுக் அளித்தான் என்பதிலிருந்து அவன் கருணையாளன் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்கள் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், அடியார்கள் மீண்டும் குறைகள், குற்றங்கள், தவறுகள் செய்கிறார்கள், அல்லாஹ் மன்னிக்கிறான். இப்படி எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கலாம், தவறுகள் செய்வது, குற்றம் குறைகள், அல்லாஹுக்கு குற்றம் செய்வது, பாவம் செய்வது, திரும்ப மன்னிப்பு கேட்பது. எப்படி என்றால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய அருளை நாம் என்னவென்று சொல்வது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களை, உதாரணத்திற்கு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லி காமிப்பார்கள், ஒரு பயணத்திலிருந்து வந்து ஒரு இடத்திலே தங்கியிருக்கும் பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை இழந்து விட்டாள். அந்த தாயார் தன்னுடைய குழந்தையை தேடி அலைகிறார்கள். நாலா பக்கமும் தேடியதற்கு பிறகு இறுதியிலே
பெற்றுக்கொண்ட அடைந்து கொண்ட அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய பிரியத்தை அந்த குழந்தையின் மீது செலுத்தியதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரையை நிறுத்தி கொண்டு, தங்களுடைய பிரசங்கத்தை, தன்னுடைய பேச்சை நிறுத்தி சஹாபாக்களை எல்லாம் அந்த பெண்ணை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி, எப்படி அந்த தாய் தன்னுடைய குழந்தையின் மீது கருணை கொண்டிருக்கிறாள் என்பதை, அந்த அன்பை நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நரகத்தில் தூக்கி எறிந்து விடுவாளா, நெருப்பிலே தூக்கி எறிவாளா என்று கேட்டார். சஹாபாக்கள் சொன்னார்கள், கருணையோடு கிருபையோடு பெற்றெடுத்த இவ்வளோ அன்பு செலுத்தக்கூடிய இந்த தாய் எப்படி செய்ய முடியும் என்றபோது, இதைவிட பல மடங்கு ஒரு அடியான் மீது அல்லாஹ் அன்பு காட்டக்கூடியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த செய்தியை ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அந்த அளவிற்கு அடியான் மீது, அடியார்கள் மீது அல்லாஹ் ரஹமத்து கொண்டவன், கிருபை கொண்டவன். அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் எனவே அல்லாஹுடைய ரஹமத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கிருபை இல்லாமல் நாம் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஒரு மடங்கு நாம் மேலே சொன்னால், ஒரு படி மேலே சொன்னால், நாம் அல்லாஹிடத்திலே நிறைய அமல்கள் செய்து இந்த ரமலான் முழுக்க வணங்கி இந்த அமல்கள் மூலமாக எனக்கு சொர்க்கத்தை தந்துவிடு என்று நாம் கேட்க முடியாது. எல்லா அமல்களும் எல்லா காரியங்களும் செய்ததற்கு பிறகும் கூட அல்லாஹுடைய ரஹமத் இருந்தால்தான் நாம் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். ஒரு நபரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது, கியாமத்து நாளில் ஒரு நபர் வந்து அல்லாஹ் சொல்லுவான், அவரை பார்த்து, நீ சொர்க்கத்திற்குள்ளே என்னுடைய ரஹமத்தை கொண்டு, என்னுடைய கிருபையால் நீ நுழைந்து விடுவாயாக என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் பல ஆண்டுகள் வணக்கம் செய்திருக்கிறேன், நிறைய நல்ல அமல்கள் செய்திருக்கிறேன், என்னுடைய அமலை கொண்டு நான் சொர்க்கம் போக முடியுமில்ல, அந்த அமலை கொண்டு என்னை சொர்க்கத்தில் நுழைவை என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கத்திற்கு போக முடியாது, அல்லாஹுடைய கிருபையை தராசினுடைய ஒரு தட்டிலும் வைத்து அவனுடைய நல்ல செயல்கள் அமல்களை எல்லாம் ஒரு தட்டிலும் வைத்தால் அல்லாஹுடைய ரஹமத்து தான் கணக்கும், அல்லாஹுடைய ரஹமத்து எந்த தராசினுடைய எந்த தட்டில் இருக்கும் அது கணந்து விடும், இதெல்லாம் மேலே போய்விடும். அதை பார்த்ததற்கு பிறகு அவன் அல்லாஹ் இடத்திலே எஞ்சி மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய ரஹமத்தினால் நான் சொர்க்கத்திற்கு போ என்று சொல்லக்கூடிய செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடியும். எனவே இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயும் மறு உலகத்திலே நாம் சொர்க்கம் செல்வதற்கும் அல்லாஹுடைய கிருபை ரஹமத்து நமக்கு தேவை என்பதை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹுடைய கிருபை ரஹமத்து கிடைக்கக்கூடிய இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹுடைய அருளை எப்போதும் நாம் கேட்டுக்கொண்டிருப்போமாக. அந்த நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. எல்லா விதமான ஹைர்களையும் நலன்களையும் பாக்கியங்களையும் நிரப்பமாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. புனிதமிக்க இந்த மாதத்தில் குற்றங்கள், குறைகள், தவறுகளை எல்லாம் மன்னித்து நல்லடியார்களோடு நம் எல்லோரையும் சேர்த்தருவானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.